வெல்கம் டு கேஏஜி வாட்டர் ப்ரூஃப் டைல்ஸ் வழங்கும் கண்ணாடி பவர்ட் பை அரசன் சோப்ஸ். இன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷனில் கோர்ட்டில் நிறைய கேஸ் பதிவு செய்யப்படுது. ஆனால் எல்லாமே உண்மையான குற்றச்சாட்டு நம்மளால் சொல்ல முடியாது. சிலரை பிரச்சனையில் மாட்டி விடணும் அப்படிங்கிறதுக்காக இல்லை பழியை தீக்கணும் அப்படிங்கிறதுக்காக பொய்யான புகார் கொடுக்குறாங்க. இதனால் நிறைய அப்பாவிகள் பாதிக்கப்படுறாங்க. இன்னும் சொல்லப்போனால் வீட்டில் வேலை செஞ்ச சிறுமிகள் கூட இதனால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. சமீபத்தில் நடிகை பானுப்ரியா வீட்டில் வேலை செஞ்ச ஒரு சிறுமி மேலே இந்த மாதிரியான புகார் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் அது நிரூபிக்கப்படலை அப்படிங்கிறதுனால அவங்கள விடுதலை செஞ்சிட்டாங்க. இச்சம்பவத்தில் பாதிக்கப்பட்டுள்ள சிறுமியின் முகம் மற்றும் பெயர் அவரின் எதிர்கால வாழ்வை கருத்தில் கொண்டு மறைக்கப்பட்டுள்ளது. சென்னை தியாகராய நகர் விஜயராகவா சாலையில் இருக்கிறது நடிகை பானுப்ரியா வீடு. இங்கு கடந்த வருடம் ஜனவரி 29 சிறுமி ஒருவர் வேலைக்கு சேர்ந்திருந்தார். ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த அந்த சிறுமி வறுமை காரணமாக கங்காதர் எனும் புரோக்கரால் பானுப்ரியா வீட்டிற்கு கொண்டு வரப்பட்டவர். 3-4 ஒரு முறை அந்த சிறுமியின் தாய் பிரபாவதி அவரை சென்னை வந்து சந்தித்துச் செல்வது வாடிக்கையாக இருந்து வந்தது. இந்த நிலையில் கடந்த ஜனவரி 31 பானுப்ரியாவின் அண்ணன் கோபாலகிருஷ்ணன் அந்த சிறுமி மீது சென்னை பாண்டிபஜார் காவல் நிலையத்தில் ஒரு புகாரை அளித்திருந்தார். அதில் அந்த சிறுமி பானுப்ரியா வீட்டிலிருந்து பணம் நகை உள்ளிட்ட பொருட்களை திருடிவிட்டார் என குற்றம் சாட்டியிருந்தார். ஆனால் கோபாலகிருஷ்ணன் புகார் அளிப்பதற்கு முன்னதாகவே ஜனவரி 24 அந்த சிறுமியின் தாயார் பிரபாவதி பானுப்ரியா உள்ளிட்டோர் மீது சாமர்லகோட் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார். அந்த புகாரில் தனது மகளை அடைத்து வைத்து சித்திரவதை செய்ததாகவும் காயங்களை ஏற்படுத்தியதாகவும் தெரிவித்திருந்தார். தனது மகளை வெளியே விடுவதற்கு 10 லட்சம் ரூபாயை பானுப்ரியா கேட்டதாகவும் தன்னிடம் அவ்வளவு பணம் இல்லாததால் மகளை மீட்டுத்தர வேண்டும் எனவும் அவர் போலீசாரை வலியுறுத்தியிருந்தார். இதையடுத்து சிறார் நீதி சட்ட பிரிவுகள் 75, 79, இந்திய தண்டனைச் சட்டம் 323, 506, 341 ஆகிய பிரிவுகளில் பானுப்ரியா மீது ஆந்திர போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இதனால் ஆந்திராவில் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த புகாரினை தெரிவித்த மறுநாள் பானுப்ரியா குறிப்பிட்ட சிறுமியுடன் ஆந்திர ஊடகங்களுக்கு ஒரு பகிர் தகவலை பகிர்ந்து கொண்டார். அதாவது தனது வீட்டில் வேலை செய்த அந்த சிறுமி சிறுக சிறுக நகை உள்ளிட்ட பணத்தை எடுத்து தனது தாயிடம் கொடுத்துள்ளதாக தெரிவித்தார். நான் தான் எடுத்தேன் எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லி உண்மையை ஒத்துக்கிட்டேன். அப்புறம் அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி அதெல்லாம் திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வர சொன்னோம், வந்துட்டு உங்கள் பொண்ணை கூட்டிகிட்டு போகணுன்னு சொன்னோம். அதுக்கு அவங்க வந்து இது மட்டும் செல்ஃபோனு வாட்சஸ் கேமரா மட்டும் கொண்டு வந்து கொடுத்துட்டு நகையும் கேஷும் எனக்கு கொடுக்கல, இதுதான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு என் பொண்ணை கூப்பிட்டு போயிட்றேன் அப்படின்னாங்க. நாங்கள் சொன்னோம் அதெல்லாம் கொடுத்துட்டு உங்கள் பொண்ணை கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொன்னும்போது இல்லைன்னா போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொன்னோம். குறிப்பிட்ட அந்த சிறுமி திருட்டு சம்பவத்தை ஒத்துக்கொண்டார் எனவும் மீடியாக்களுக்கு பேட்டியளிக்க வைத்தார் பானுப்ரியா. மீடியாவிடம் பேசிய அந்த சிறுமி தான் வாட்ச் கேமரா ஐபேட் உள்ளிட்ட பொருட்களை திருடியதாகவும் பணத்தை எடுத்து வர தனது தாயார் ஊருக்கு சென்றிருப்பதாகவும் தெரிவித்தார். ஃபோன் கொடுத்தேன், வாட்ச் கொடுத்தேன், கேமரா காசு கொடுத்தேன், இதெல்லாம் அம்மா திருப்பி கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. பணம் எடுத்துகிட்டு வரேன்னு போனாங்க, அது மட்டும்தான் தெரியும். பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய இந்த சம்பவங்களின் தொடர்ச்சியாகத்தான் 31 பானுப்ரியா சார்பில் பாண்டிபஜார் காவல் நிலையத்தில் அந்த சிறுமி மீதும் அவரது தாயார் பிரபாவதி மீதும் புகார் அளிக்கப்பட்டிருந்தது. மீடியா முன்பு சிறுமி பேசிய அதே நாள் குழந்தைகள் நல குழுமம் அவரை பானுப்ரியா வீட்டிலிருந்து மீட்டது. இதைத் தொடர்ந்து பிரபாவதியை குழந்தைகள் நல குழுமம் விசாரணைக்காக அழைத்தது. தனது மகளை பார்க்கும் ஆவலில் சென்னை வந்த பிரபாவதியை பானுப்ரியா தரப்பினர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் போலீசார் அதிரடியாக கைது செய்தனர். மேலும் சிறுமியும் கெல்லிஸில் உள்ள சிறார் பாதுகாப்பு மையத்தில் குற்றச்சாட்டின் அடிப்படையில் அடைக்கப்பட்டார். பலவந்தப்படுத்தினால தான் ஒத்துக்கிட்டாங்க.
அந்த பொண்ணை கூட மிரட்டி அடிச்சிருக்காங்க. அம்மாவை கொன்றுவேன்னு சொல்லி மிரட்டினதுனால தான் அந்த பொண்ணு ஒத்துட்டு இருந்திருக்கா. பொருட்களை திருடி கொடுத்தேன்னு ஒத்துக்கிட்டாதான் விடுவோம், இல்லைன்னா கொன்றுவோன்னு சொல்லி மிரட்டி இருந்திருக்காங்க. அவ பாவம் அப்பாவி பொண்ணு ஒத்துக்கிட்டா. அந்த சிறுமி மீது இந்திய தண்டனை சட்டம் 381 கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. இச்சட்டம் பணி செய்யும் இடத்தில் திருடுவதை குற்றம் சாட்டுகிறது. குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டால் 7 வரை தண்டனை கிடைக்க வாய்ப்பிருந்தது. 30 பிரபாவதி சென்னைக்கு போயிருக்காங்க. அங்க பிரபாவதிய சைல்ட் வெல்ஃபேர் கமிட்டியில உள்ளவங்க திட்டிருக்காங்க. அவங்களே எதுக்கு திட்டணும்? பிரபாவதி பாதிக்கப்பட்டவங்க, தன்னோட குழந்தைய தேடி வந்திருக்காங்க. குழந்தைய கண்டுபிடிச்சு தர்றதான அவங்க வேலை, திட்டுறதுக்கு அங்கே அவசியமே இல்லை. பிரபாவதி அவங்க கிட்ட அழுதுருக்காங்க, நீங்க திருடத்தான் இங்க வந்திருக்கீங்கன்னு அவங்கள அசிங்கப்படுத்தியிருக்காங்க. இதையடுத்து ஆந்திராவில் உள்ள பாரா தொண்டு அமைப்பினர் சென்னையில் உள்ள சில வழக்கறிஞர்களை தொடர்பு கொண்டு வழக்கின் தன்மை குறித்து விவரித்துள்ளனர். அந்த சிறுமி எப்படி சிக்க வைக்கப்பட்டாள் என்றும் அவரை மீட்டாக வேண்டிய அவசியத்தையும் தெரிவித்துள்ளனர். போலீஸ் ஸ்டேஷன்ல எல்லார் முன்னாடியும் பிரபாவதி அடிச்சிருக்கிறாங்க. கையில காயம் ஏற்பட்டிருக்கு, காதை திருகிருக்கிறாங்க, கண்ணத்துல அடிச்சிருக்கிறாங்க. எங்க அம்மா மேலயா கேஸ் கொடுத்துருக்க அப்படின்னு கோபாலகிருஷ்ணன் அடிச்சிருக்கிறாரு. ரொம்ப கெட்ட வார்த்தை போட்டு பேசியிருக்காங்க. திருடினதை ஒத்துக்கிட்டா ஆந்திரா திரும்பி போவ, இல்லைன்னா போக முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிரபாவதி ஒத்துக்கிற வரைக்கும் அவங்கள ரொம்ப அடிச்சிருக்கிறாங்க. அப்புறம் என்ன பண்ண முடியும்னு தெரியாம ஒத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. ஒருபுறம் காவல்துறை, அரசு வழக்கறிஞர், பானுப்ரியா தரப்பினர், மறுபுறம் ஆதரவற்ற அந்த சிறுமிக்காக வாதாடும் வழக்கறிஞர்கள். வழக்கின் முடிவில் அந்த சிறுமியின் மீது கூறப்பட்ட குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்படவில்லை என கூறியது சிறார் நீதிமன்றம். அவரை விடுதலை செய்து உத்தரவிட்ட நீதிமன்றம் அவருக்கு உரிய கல்வி அளிக்கவும் உத்தரவிட்டது. விசாரணையின் ஆரம்ப கட்டத்திலேயே அந்த சிறுமி தன்மீதான குற்றச்சாட்டை மறுத்தார். தன்னை மிரட்டியதால் தான் மீடியா முன்பு ஒப்புக்கொண்டதாக தெரிவித்தார். தனது தாய் தன்னை அழைத்துச் செல்ல முயன்றதாலும், தாயிடம் பானுப்ரியா 10 லட்சம் ரூபாய் கேட்டதாலும், ஆந்திராவில் பானுப்ரியா மீது புகார் அளிக்கப்பட்டதாலும் தான் இவ்வழக்கு போடப்பட்டதாக தெரிவித்தார் அந்த சிறுமி. பானுப்ரியா வீட்டில் என்ன நடந்தது? ஏன் அந்த சிறுமி குற்றவாளியாக முன்னிறுத்தப்பட்டார்? அவருக்கு அந்த வீட்டில் என்னென்ன கொடுமைகள் இழைக்கப்பட்டன என்பது குறித்து வழக்கறிஞர்கள் தெரிவித்த பல்வேறு விஷயங்கள் அதிர்ச்சி தருபவையாக இருக்கின்றன. அவங்க எங்கள் குழந்தை வேணும்னு கேட்குறாங்க, கொடுக்க முடியாது, 10 லட்சரூபா கட்டு அப்படிங்கிறாங்க. நீ தாராறு பண்ணிங்கன்னா நாங்கள் போய் வழக்கு போடுவோம், திருட்டு வழக்கு போடணும். கெஞ்சி பார்த்துட்டு முடியல, அவங்க திரும்பி போகிறாங்க. அங்கே போயிட்டு திரும்பி ஃபோன் அடிக்கிறாங்க, கொடுக்க முடியாதுங்கிறாங்க. இந்த அம்மா சூயிசைட் ட்ரை பண்ணுது. அதுக்கப்புறம் தான் நாட்டு வைத்தியம் பண்ணி காப்பாற்றுறாங்க மக்கள் உடனே பக்கத்தில். இது பானுப்ரியா மீடியாவிடம் விளக்கம் அளித்த போது அந்த சிறுமிக்கு 16 அல்லது 17 வயது என தெரிவித்திருந்தார். ஆனால் அந்த சிறுமிக்கு 14 வயதுதான் ஆகிறது என சிறார் நீதிமன்றத்தில் ஆதாரத்துடன் நிரூபிக்கப்பட்டது. அச்சிறுமியின் 9வது மாற்றுச் சான்றிதழ் ஒப்படைக்கப்பட்டிருந்தது. நாங்கள் பல முறை கேட்டோம், உங்களுடைய சர்டிஃபிகேட்டு, உங்களுடைய வாயுதெல்லாம் தருகிறேன் தருகிறேன் என்று சொல்லி அவர்கள் தரவில்லை என்று நீதிமன்றத்திலே அவர்கள் தப்பிக்க முயற்சிக்கிறார்கள். ஆனால் அவர்கள் வேலைக்கு பல குழந்தைகளை வைத்துள்ளார்கள். சிறுவர் சிறுமிகளை வேலைக்கு வச்சிக்க கூடாதுன்னு சட்டம் சொல்லுது. ஆனால் இவங்க எல்லாரும் ஏன் வேலைக்கு போகிறாங்க அப்படின்னா, அவங்க ரொம்ப வறுமையில் இருப்பாங்க. நிறைய பேருக்கு அப்பா அம்மா கூட இருக்க மாட்டாங்க. வேலை தேடி அவங்க ஊருக்கு வந்திருப்பாங்க. இந்த மாதிரி கட்டாயத்தில் இருக்கிறவங்களுக்கு அடைக்கலம் கொடுக்குறேன்னு சொல்லி சட்டவிரோதமாக வேலைக்கு வச்சுக்கிறாங்க. நடிகை பானுப்ரியா வீட்லேயும் இதுதான் நடந்தது. சிறுவர்கள் மேலே வன்முறை நடந்தால் அது அதிகமாக வெளிச்சத்துக்கு வரதில்லை. அதுக்கு மொதல் காரணம், அவங்க அதை பற்றி வெளியில் சொல்லவே மாட்டாங்க. இன்னொரு காரணம், தனக்கு நேர்றது ஒரு கொடுமைன்னு சொல்கிற அளவுக்கு கூட அவங்களுக்கு புரிதல் இல்லை. ஆனால் இது எல்லாத்தையும் தாண்டி யாராவது புகார் கொடுத்தா கூட அவங்க மேலே அதிகாரத்தை செலுத்துறதுக்கு எல்லாரும் தயாராகிருக்காங்க. சிறுமி கடந்த ஜனவரி மாதம் 18 காலை 6:30 பானுப்ரியாவின் அறையிலிருந்து பணம் உள்ளிட்ட பொருட்களை எடுத்துச் சென்றதாகவும் குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. ஆனால் அதற்கு ஒரு நாள் முன்னதாகத்தான் அந்த சிறுமி தனக்கு சித்திரவதைகள் செய்யப்படுவதாக அவரது அம்மாவுக்கு ஃபோன் செய்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது.
இந்த பொண்ணு வந்து சித்திரவதைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார். தாங்க முடியாமல் குழந்தை வந்து பானுப்பிரியாவுடைய செல்ஃபோனை நைட்டில் எடுத்தேன். நான் அவளுக்கு செல்ஃபோன் கிடையாது, அவளுக்கு தெரிஞ்சாலும் பேச விட மாட்டாங்க. இரவில் அந்த பானுப்பிரியாவுடைய செல்ஃபோனை எடுத்து அவங்க அம்மாவுக்கு சொல்லி என்னால் தாங்க முடியலன்னு அழுது. இது வந்து 2019 ஜனவரி 17 நைட்டு நடக்குது. பானுப்பிரியா வீட்டில் வேலை செய்த அந்த சிறுமி மீடியா முன்பு திருடியதாக ஒப்புக்கொண்டதற்கு காரணம் அவரை மிரட்டி பணிய வைத்ததாக குற்றம் சாட்டுகின்றனர் வழக்கறிஞர்கள். இந்த அம்மா மசியாதனால் என்ன பண்ணுறாங்க, இவங்க உடனே ஒரு மீடியா ட்ரையல் நடத்துகிறாங்க. சேனல் கொஞ்சம் பேரை கூப்பிட்டு இன்றைக்கி வச்சு இந்த பொண்ணை அப்பியர் பண்ண வச்சு இது மாதிரி நான் திருடி எங்கள் அம்மாவிட்ட கொடுத்த அந்த பொருள்லாம் அப்படின்னு ஒரு பாடம் ஒப்பிக்க வைக்கிறாங்க. இது சட்டத்துக்கு புறமானது. ஒரு குழந்தைய மீடியா முன்னாடி அது சித்திரவதை பண்ணி ஒத்துக்கொள்ள வச்சுக்கிறான். சிறுமி எடுத்ததாக வாட்ச், கேமரா, ஐபேட் உள்ளிட்ட பொருட்களை பானுப்பிரியா மீடியாவிடம் காட்டியிருந்தார். இந்த பொருட்கள் அனைத்தையும் பிரபாவதி வரும்போது அவரது வீட்டிலிருந்து கொண்டு வந்ததாக தெரிவித்திருந்தார். ஆனால் சம்பவத்தன்று அவர் பானுப்பிரியா வீட்டிற்கு வரும்போது அந்த பொருட்களை கொண்டு வரவில்லை என்றும், அவர் வீட்டிற்குள் நுழைந்த பின்னர் பானுப்பிரியாவின் ஓட்டுநரால் அவை எடுத்து வரப்பட்டவை எனவும் தெரிவித்துள்ளனர். சாதாரணமாக வரும்போது ஆட்டோ எடுப்பாங்க, ஆட்டோவுக்கு வழி சொல்லுவாங்க எப்படி வரணும்னு. இவங்க கார் அனுப்புகிறாங்க இவங்களை பிக்கப் பண்ணுறதுக்கு. இந்த அம்மாவும் அவங்க மகள் பெரிய மகளையும் கொண்டு வர்றதுக்கு கார் அனுப்புகிறாங்க. ஸோ வீட்டுக்கு வந்தோடனே இவங்க போய் அவங்க பானுப்பிரியா வீட்டுக்குள்ளே போகிறாங்க. போய் எங்கள் பொண்ணு வேணும்னு கேட்குறாங்க. இது மாதிரி நடக்கும்போது இந்த டிரைவர் காருக்குள்ளேருந்து இன்னொரு பையை எடுத்துகிட்டு வரான். எடுத்து வந்து டேபிளில் வைக்கிறோம். அதை பிரித்து பார்த்தா சில பொருட்கள்லாம் இருக்குது. அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, இதை வீடியோ எடுத்துகிட்டு இதை வந்து திருடின பொருட்கள், இவங்க ஆந்திராவிலேருந்து எடுத்துகிட்டு வந்திருந்தா இவங்க கையோட கொடுத்து எடுத்துகிட்டு வந்திருப்பாங்களே இவங்க லக்கேஜை. பானுப்பிரியா உள்ளிட்டோர் சிறுமி திருடியது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் தங்களிடம் இருப்பதாக முதற்கட்ட புகாரிலேயே தெரிவித்திருந்தனர். ஆனால் பலமுறை வாய்ப்பளிக்கப்பட்டும் இந்த சிசிடிவி காட்சிகள் நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்படவில்லை என கூறப்பட்டுள்ளது. சம்பவத்தை நேரில் பார்த்த சாட்சிகள் யாரும் இல்லாத போது வீட்டுக்குள் நடைபெற்றதாக சொல்லப்படும் திருட்டுக்கு சிசிடிவி காட்சிகளே சரியான சாட்சிகளாக இருந்திருக்க முடியும். ஆனால் வீட்டின் அனைத்து அறைகளிலும் சிசிடிவி கேமராக்கள் இருப்பதாக போலீசார் நீதிமன்றத்தில் கூறியுள்ளனர். இதெல்லாம் நாங்கள் வீடியோ எடுத்து வச்சுருக்கோம். அவங்க கடைசி தீர்ப்பு முடிகிற வரையும் சிசிடிவி ஃபுட்டேஜ் கூட அவங்க ஹேண்ட் ஓவர் பண்ணல. அவங்க நாங்கள் இதெல்லாம் போய் ரிக்கவர் பண்ணணும்னு சொன்னாங்க சார், சொல்லணும் சார். அது ஒன்று கூட அவங்க கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணல. போலீசார் பிரபாவதியிடம் விசாரணை நடத்திய போது தனது மகள் பணம், நகை உள்ளிட்ட பொருட்களை தன்னிடம் தந்துவிடுவதை வாடிக்கையாக வைத்திருந்தார் என ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்திருந்தது இங்கே நினைவு கூறத்தக்கது. இந்த அம்மாவை டார்ச்சர் பண்ணி ஒத்துக்க வைக்கிறாங்க. திருடன்னு ஒத்துக்குங்க, திருடி பொண்ணு உங்கள் கையில் கொடுத்ததுன்னு ஒத்துக்குங்க, நாங்கள் ரெண்டு பேரையும் விட்டுடுறோம், பெயிலில் விட்டுடுறோம், நீங்கள் வீட்டுக்கு போயிடலாம், இன்றைக்கி டிக்கெட் வாங்கி கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லி முதல்ல ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. அப்புறம் அடித்து அடி தாங்க முடியாமல் பலமாக அடிச்சிருக்காங்க. அந்த சிறுமி தனது தாயாரிடம் கொடுத்ததாக கூறப்பட்ட எந்த பொருளையும் போலீசார் கைப்பற்றவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரபாவதியை கைது செய்தபோது அவரிடமிருந்து 3,300 ரூபாய் கைப்பற்றப்பட்டது என கூறப்பட்டது. இது எதனையும் அரசு தரப்பு மெய்ப்பிக்கவில்லை. மேலும் பிரபாவதி கொடுத்த மறு வாக்குமூலத்தில் சிறுமி கொடுத்ததாக கூறப்பட்ட 15,500 மற்றும் ஒரு தங்கக் கம்மல் ஆகியவற்றை கைப்பற்றியதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இது குறித்து காவல்துறை வழங்கிய ஆவணங்களில் முறையான கையெழுத்துகள் இடம்பெறவில்லை என நீதிமன்றம் சுட்டிக்காட்டியுள்ளது. இவங்க நிறைய ஆவணங்கள் தயாரித்து போலீஸ் தரப்பில் தாக்கல் பண்ணாங்க. சார்ஜ் ஷீட்லாம் பல பேரை விசாரித்து பல சாட்சிகளை வச்சு எல்லா சாட்சிகளும் என்னன்னா ஹியர்சே விட்னஸஸ் தான் அப்படின்னு அவங்க சொல்கிறத நாங்கள் கேட்டோம். யாருமே ஒரு சாட்சி கூட ஐ விட்னஸ் கிடையாது. நாங்கள் கண்ணால் பார்த்தோம், இந்த குழந்தை திருடிச்சு, இந்த குழந்தை அவங்க அம்மாவுக்குள்ளே கொடுத்தது அப்படின்னு ஒரு சாட்சி கூட கிடையாது.
எப்படின்னா அந்த வீட்டிலே இருக்கிற அந்த டிரைவர் சொல்கிறாரு குறுக்கு விசாரணையில், நான் கேட்டோம் இந்த இவ்வளோ திருடி இருக்கு, ஒரு வருஷமாக திருடி இருக்குங்க, இவ்வளோ பெரிய திருட்டு நடந்திருக்குது, இங்கே உள்ள வேலையாட்கள்லாம் நீங்கள் பேசிக்கிட்டீங்களா, இதை பற்றி எவ்வளோ நாளாக இதை பேசியிருப்பீங்க, என்னென்னலாம் உங்களுக்குள்ள கருத்து நிலவுச்சுன்னா இதை பற்றி எங்களுக்கு ஒன்றும் தெரியாது, நாங்கள் பேசவே இல்லைங்க. பானுப்ரியா, அவரது அண்ணன் உள்ளிட்டோர் பல இடங்களில் அந்த சிறுமிக்கு எதிராக தாங்கள் கொடுத்த புகாரின் அடிப்படையில் சாட்சியம் அளித்துள்ளனர். 10 சவரன் தங்க நகை, 2 ஜோடி கம்மல், பணம் 1 லட்சம் ரூபாய் ஆகியவை சிறுமி திருடியதாக சாட்சியம் அளிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக விசாரணை அதிகாரி மெய்ப்பிக்கவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இவ்வழக்கினை சரிவர புலன் விசாரணை செய்யவில்லை என்றும், திருடப்பட்டதாக கூறப்படும் பொருட்கள் களவு போனதா என்பதே சந்தேகமாக இருப்பதாகவும் இளம் சிறார் நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. குழந்தைங்களை வீட்டு வேலைக்காக வச்சுக்கிறதுக்கு நம்ம உண்மையில வெக்கப்படணும். நம்ம குழந்தை இன்னொரு வீட்டுக்கு போய் வீட்டு வேலை செய்யறத நம்ம ஒத்துப்போமா? பானுப்ரியா தரப்பினர் சம்பவம் நடந்தவுடன் புகார் கொடுக்கவில்லை எனவும், மிகவும் தாமதமாக பிரபாவதியின் புகாருக்கு பதிலடி கொடுக்கும் விதமாகவே வழக்கை தாக்கல் செய்துள்ளதாகவும் கருத வேண்டியுள்ளது எனவும் கூறப்பட்டுள்ளது. இதையடுத்து வழக்கின் தீர்ப்பில் சிறுமி திருடியதாக அரசு தரப்பு மெய்ப்பிக்கவில்லை என கூறி சிறுமி விடுதலை செய்யப்பட்டுள்ளார். நடிகை பானுப்ரியா தான் நடிக்கும் காலத்தில் சிறந்த நடிகையாக அறியப்பட்டவர். தொழில் மீது மிகுந்த பக்தி வைத்திருந்தவர். பெரும்பாலும் சர்ச்சைகளில் சிக்காதவர். அப்படிப்பட்டவர் இத்தனை ஆண்டு காலம் கழித்து சர்ச்சையில் சிக்கியிருப்பது அவருடைய நலம் விரும்பிகளை கவலையடைய செய்துள்ளது. குறிப்பிட்ட சிறுமி மீது அவருக்கு ஏன் வன்மம், அவர் ஏன் சிறுமியை சிக்க வைக்க முயற்சிக்க வேண்டும் என்பதும் பலரது கேள்வியாக இருக்கிறது. இதற்கு பதிலளித்த வழக்கறிஞர், அந்த சிறுமி கொடூரமாக சித்திரவதை செய்யப்பட்டுள்ளார் என்றும், இதை மறைக்க முயற்சி நடைபெற்றுள்ளது என்றும் தெரிவிக்கிறார். இந்த அம்மா இந்த பொண்ணை அடிச்சிருக்காங்க, சூடுலாம் போட்டிருக்காங்க, தோசை திருப்பி எடுத்து சுட்டிருக்காங்க, நெத்தி கழுத்து கையெல்லாம் அந்த காயங்கள்லாம் இருந்திருக்கு. இந்த குழந்தைய போய் மீட்டு வர்றப்போ இந்த அந்த வடுகள்லாம் இருந்திருக்கு, புண்ணுலாம் இருந்திருக்கு. கேட்டதுக்கு நாய் கடிச்சிச்சுன்ட்டு சொல்ல வச்சுருக்காங்க. நாய் கடிச்சிருந்ததுன்னா அது ரேபிஸ் இன்ஃபெக்ஷனாக இவங்க ஹாஸ்பிட்டல் போய் ஒழுங்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்கணும்ல. இல்லை ட்ரீட்மெண்ட்லாம் கொடுக்கலாம், நாங்கள் சும்மா ஏதோ தைலம் தரணுங்கிறாங்க. அப்போ அந்த குழந்தை செத்துருக்கணும் நேரம் ரேபிஸ் இன்ஃபெக்ஷனில் நாய்கடி உழுவு கடிப்பட்டு இந்த குழந்தை எப்படி உயிரோடு இருக்க முடியும்? இது மட்டும் இல்லாமல் அந்த சிறுமிக்கு பாலியல் ரீதியிலான தொந்தரவு கொடுக்கப்பட்டுள்ளதாகவும், இது குறித்து பிரபாவதியின் தாயார் முதலிலேயே சாமர்லக்கோட் காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்திருப்பதாகவும் தெரிவிக்கிறார் வழக்கறிஞர் அந்தோணிசாமி. செக்ஷுவலாக டார்ச்சர் ஆன பிறகுதான் அந்த பொண்ணு என்னால் தாங்க முடியலன்னு கூப்பிட்டு அழுது அம்மாவிட்ட. அதுதான் அப்போ தான் வந்தது பிரச்சனையை வெடிக்குது. அதனால் அந்த அம்மா போய் அதை சொல்லும்போது அதை மட்டும் விட்டுட்டு மற்றதெல்லாம் குழந்தை தொழிலாளர் சட்டம், ஜுவனல் ஜஸ்டிஸ் செக்ஷன் இதெல்லாம் போடுறாங்க, போக்சோ செக்ஷனும் சேர்க்க மாட்டாங்கிறான். குழந்தைகள் விவகாரத்தில் அரசு விரைவாக நடவடிக்கை எடுத்திருந்தால் இதுபோன்ற பிரச்சனை ஆரம்பத்திலேயே கிள்ளி எறியப்பட்டிருக்கும். ஆனால் அரசு மௌனம் சாதிப்பதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. ஒரு அரசு துறை கூட அந்த குழந்தைக்கு ஆதரவாக நிற்கல, ஆதரவு கொடுக்கல. ஸோ இவர்கள் எல்லாருமே வந்து இங்கே இருக்கிற இந்த முதலாளிகள், இங்கே இருக்கிற பெரியவர்கள், இந்த இவர்களுக்கு தான் உதவி செய்கிறாங்க. அதனால் இந்த அமைப்பை நம்ம கேள்வி கேட்கணும். இன்று பிரபாவதி தனது சொந்த ஊரில் வசித்து வருகிறார். சென்னை பாண்டிபஜார் காவல் நிலையத்திற்கு மாற்றப்பட்ட வழக்கை மீண்டும் சாமர்லக்கோட் காவல் நிலையத்திற்கு மாற்ற வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். இதை எல்லாவற்றையும் விட அவருக்கு ஒரு ஆசை இருக்கிறது. தனது மகளுடன் ஊருக்கு சென்று ஊரார் முன்னிலையில் சில செய்திகளை சொல்ல வேண்டும் என விரும்புகிறார். அந்த செய்தியில் நாங்கள் எந்த குற்றமும் செய்யவில்லை என்ற செய்தியும் அடங்கியிருக்கிறது. இன்னைக்கு ஆந்திராவில் இருக்கிற அந்த சிறுமியை விடுதலை செஞ்சுருக்காங்க. அவங்களோட படிப்பு தொடர்றதுக்காக ஒரு நல்ல ஸ்கூலில் சேர்த்து விட்டுருக்காங்க. ஆனால் சரியான நேரத்தில் சரியான முறையில் உதவி கிடைக்கலனா அவங்களோட எதிர்காலம் என்ன ஆயிருக்கும் நினைச்சாலே பயமா இருக்கு. மீண்டும் நாளை சந்திப்போம். இது KAG வாட்டர் ப்ரூஃப் டைல்ஸ் வழங்கும் கண்ணாடி, பவர்ட் பை அரசன் சோப்ஸ்.